நான் கேட்பதெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு விஷயத்தை பேசினால் அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். இந்த 2.5 ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்திலே விளையாட்டுத்துறை அமைச்சர்களை பற்றி புகழ் பாடுவதோ துதி பாடுவதோ ஒரு முறை நான் செய்திருந்தால் கூட அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கலாம். எந்த விதமான உண்மையும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தனி மனிதர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அவர் பேசியிருக்கிறார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாம், அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எதுவுமே புரியாமல் ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை என்னுடைய சட்டமன்ற உரைகளை பற்றியும் சட்டமன்ற தொகுதியினுடைய செயல்பாடுகளை பற்றியும் நேரடியாக விவாதிப்பதற்கு தயாரா என்று நான் அழைத்திருக்கின்றேன். பேசிய பேச்சுக்கள் எவ்வளவு பொய்யானவை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அது நீங்கள் தேதியை குறியுங்கள், உங்களோடு விவாதிப்பதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன். கொங்குநாடு ஈஸ்வரன் வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறாரு, திருச்செங்கோட்டில் வந்து என்னை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவலை என்ன பேசுறாங்கன்னா, உண்மை ரோப் கார் போடுறேன்னு சொன்னார், அவர் போடல, 30 மாதம் ஆச்சு. இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்று அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே திருச்செங்கோட்டினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அதை ஞாபகப்படுத்தினேன். அதே நேரத்தில் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, கட்சிக்கெல்லாம் ஒரு தனித்தன்மையாக ஒரு தகுதி இருக்கணும். தலைவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு திமுகவினுடைய பட்டத்தலைவர் உதயநிதி ஸ்டாலினை புகழ்வதிலே வந்து காட்டுறாங்க. நான் புகழவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் புகழ்ந்தார் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பரமத்தி உள்ளதாங்க நான் இருக்க போகிறேன் நான் சொல்கிறேன். அதனால் கவனத்தை வந்து இங்கே கொடுக்கணுமோ தவிர பட்டத்தலைவர்களுக்கு புகழ்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக யாருக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கோ அவர்களோடு அண்டி பிழைப்பது என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் நானும் எதிர்க்கின்றேன். வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா.